நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பிரீமியம் வீடியோ நேரில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேருக்கு மேலே இந்த தசாபக்தி அமைப்புகளில் சொல்லப்படுகின்ற சில சூட்சும விஷயங்களை சந்தேகமாக கேட்டிருக்கிறீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் மூல நூல்களில் உள்ள போதகன், காரகன், பாசகன், வேதகன் இது போன்ற சில நுணுக்க விதிகளுக்கான அர்த்தம் அல்லது விளக்கம் அப்படி கேட்டிருக்கிறீங்க. ஒரு 10-20 கமெண்ட் வந்திருக்கு. அப்போ தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள உறவு முறைன்னு சொல்லாத போதகன், காரகன், பாசகன், வேதகன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற தசாநாதனுக்கும் புக்திநாதனுக்கும் உள்ள உறவு முறை. இப்போ இதில் முதல்ல வந்து இது பற்றின விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி தசாநாதனும் புக்திநாதனும் எந்த நிலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற நம்முடைய சுபத்துவ சூட்சும உள்ள விஷயங்கள் அப்படின்றத சில விஷய விளக்கங்களை சொல்லிடுறேன். இன்னொன்று, என்னதான் மூல விதிகள் அப்படின்னு சில விஷயங்கள் இருந்தாலும், உதாரணமாக வந்து இத்தனாவது 3வது திசையாக சனி தசை வந்தால் நல்லதில்லை, 4வது திசையாக நீச தசை வந்தால் நல்லதில்லை, இது போன்ற சில விஷயங்கள், 5வது திசையாக ராகு தசை வரக்கூடாது, குரு தசை வரக்கூடாது, இது மாதிரியான விதிகள்லாம் சில இது இருக்குது. இந்த பொதுவான விதிகளை என்னை பின்பற்றுகிறவர்கள், என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த பொதுவான விதிகளுக்குள்ளே போயிட்டு தயவு செய்து மாட்டிக்காதீங்க. பொதுவான விதிகள் என்பது வந்து பைசாவுக்கே பெறாத சில விதிகள்லாம் இருக்குது. 10 பைசாவுக்கு கூட பெறாத சில விதிகள்லாம் இருக்குது. அதனால் பொதுவான விதிகள் இன்னொன்று நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்னுடைய பிரீமியம் வீடியோக்களாக இருக்கட்டும் அல்லது இதில் யூடியூப்பில் போடுகின்ற வீடியோக்களாக இருக்கட்டும், ஒன்றில் சூரியன் இருந்தால், 4 செவ்வாய் இருந்தால் இந்த பலன், 5 குரு இருந்தால் இந்த பலன், 6 உங்கள் ஜாதகத்தில் 7 சனி இருந்தால் இந்த பலன், இது போன்ற பொதுவான விதிகளை நான் ஒரு நாளும் சொன்னதே இல்லை. அப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஒரு வீடியோவையோ ஒரு எழுத்தையோ பொதுவான விதிகளாக சொல்லி நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நான் வந்து ஏதாவது ஒன்று ஒரு பெரிய வெகுமதியாக உங்களுக்கு தரேன். ஏன்னா மறந்தும் கூட இந்த பொதுவான விதிகளை நான் என்றைக்குமே சொன்னதில்லை. உதாரணமாக நான் வந்து ஜோதிடத்தை கற்றுக்கொண்ட காலத்தில் 10 சூரியன் இருந்தால் நல்லது, 1 சூரியன் இருந்தால் கர்மவான், தனவான், அந்தவான், இந்தவான், அவன்வான், வான்வான், வான் அப்படின்றதெல்லாம் இந்த நிறைய நூல்களில் இருக்கும். 11 சனி இருந்தால், 12 சனி இருந்தால், யோகவான், அதிர்ஷ்டசாலி, பசு கூட்டங்களை கொண்டவன், குதிரை கூட்டங்களை கொண்டவன், 100 ரதங்களை கொண்டவன், 1000 யானைகளை கொண்டவன், இதெல்லாம் அந்த கதையெல்லாம் படிக்கவே கூடாது. இப்படிலாம் படிச்சிங்கன்னா ஜோசியமே வராது. பொதுவான விதிகளை படிக்கிறதை விட்டு அதற்கு கீழே இருக்கின்ற பொதுவான விஷயங்களை புரிந்து கொள்ளுதல் மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அறிவை கொடுக்கும். ஜோதிடத்துடைய உண்மையான தாத்பரியம், உண்மையான குணத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஆரம்ப காலகட்டங்களில் எல்லா ஜோதிட ஆர்வலர்களும் எல்லா ஜோதிடர்களும் திசை மாறி போகிற மாதிரி பொதுவான விதிகளுக்குள்ளே போகவே போகாதீங்க. அது வந்து உங்களை குழப்பி விட்டுரும். கிரகங்களுடைய காரகத்துவ ஆதிபத்தியங்களை புரிந்து கொண்டு, கிரக உறவுகளை புரிந்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் எப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் நண்பராக இருப்பாரா, ஒருவர் எதிரியாக இருப்பாரா அப்படிங்கிறத புரிந்து கொண்டு, நான் அடிக்கடி சொல்லுகின்ற 2 அணிகளை புரிந்து கொண்டு, சுக்கர அணி, குரு அணி அப்படிங்கிற 2 அணிகள் இருக்கின்றன. அந்த 2 அணிகளில் இவருக்கு இவர் எதிரி, அவருக்கு அவர் எதிரி. அப்போது இந்த நான் இன்னொன்று சொல்லிடுவேன், இந்த அணிக்காரர்களுக்கு அந்த தசாபக்திகள் வருமாயின் அவர் வந்து யோகம் குறைவானவர், தன்னுடைய சொந்த அணி கிரகங்களுடைய நண்பர்களுடைய தசை வருமாயின் அவர் யோகக்காரர், இப்படின்ற சில விஷயங்களை இதுதான் வந்து ஒரு பேசிக் விதி. இந்த பேசிக் விதியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிடம் ஈஸியாகவே வந்துவிடும். அதாவது என்னதான் இருந்தாலும் நீங்கள் 3 மாதத்துலேயோ 3 வருஷத்துலேயோ ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியாது. ஜோதிடம் ஓரளவிற்கு முழுமையாக பிடிபடுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 20 வருஷம் ஆகணும். என்னுடைய அனுபவத்தின்படி ஒரு 20 வருஷம் கழிச்சு வேணால் நீங்கள் வந்து எனக்கும் ஓரளவுக்கு ஜோதிடம் தெரியும் அப்படின்னு சொல்லிக்க முடியுமே தவிர, எங்காவது ஒரு இடத்துல வந்து ஒரு 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 பாயிண்டில் வந்து உங்களை ஜோதிடம் வந்து நிற்க வைக்கும். ஒரு ஜாதகத்தை மேம்போக்கான பலன் சொல்லுகின்ற ஜாதகத்தில் டக்குன்னு தெரிஞ்சிடும். எல்லா ஜாதகமும் ஒரே போன்றது அல்ல, ஒன்றே போன்றது அல்ல. ஒரு மேம்போக்கால் இப்போ நான் சொல்கிற சுபத்துவ சூட்சமோடு நீங்கள் நல்லா கணிச்சிக்கிட்டு இதை மனதில் வாங்கிக்கிட்டு, கிரகங்கள் தனித்தனியாக இருக்கின்ற, கூட்டு சேராமல் இருக்கின்ற, நல்ல சாரம் வாங்கியிருக்கின்ற, நல்ல அமைப்புகளில் இருக்கும்போது சரியான நடுமத்தி பாவகத்தில் பாவகத்திலே நடுமத்தி புள்ளியில் இருக்கும்போது நீங்கள் சொல்கிற பலன் கரெக்டாக வந்துடும். ஆனால்
கிரக சந்தியில் இருக்கும் பொழுதோ, ராகு கேதுக்களுடன் சேர்ந்திருக்கும் போதோ, இருள் தன்மை அதிகமாக அடைந்திருக்கும் போதோ, அதாவது பாபத்துவம் அதிகமாக அடைந்திருக்கும் பொழுதோ, அல்லது வேறு சில நிலைகளில் வந்து பாவகமே மாறி இருக்கும் போது, அதாவது லக்னமே மாறி இருக்கும்போது, அந்த 10ஆம் பாவத்தை அட்ஜஸ்ட் பண்ணுற போது எல்லா பாவகத்திலையும் வந்து கிரகங்கள் மாறி இருக்கும் பொழுதோ, நவாம்சத்தில் சுத்தமான பாவத்துவத்தை அடைந்திருக்கும் போதோ, நீங்கள் சொல்கிற பலனெல்லாம் கண்டிப்பாக மாறும், நீங்கள் நினைக்கும் பலனும் மாறும். அப்போ அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் வந்து ஜாதகம் இருள் தன்மையோடு இருக்கும்போது பலன் எப்படி சொல்வது அப்படின்றத நீங்கள் வந்து கண்டிப்பாக தடுமாறுவீங்க. அதனால தான் நான் என்னுடைய சுபத்துவ சூட்சம உள்ள இந்த தேரியை வந்து ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறது இதுன்னு சொல்கிறேன். இந்த தசாபக்தி அமைப்பு இப்போ நான் சொன்னேன், இந்த அமைப்பு போதகன் காரகன் பாசகன் வேதகன் அப்படிங்கிற அமைப்புகளுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு தசாபக்தி அமைப்புக்காக சொல்லப்படுகிறது. அதில் உள்ள சில நுணுக்கங்களை பார்க்கும்போது பொதுவான தசாபக்தி விதிகளுக்கு வந்துடலாம். இந்த பொதுவான பலன்களை எப்போவுமே நம்பாதீங்க. அதாவது நான்காவது நீச தசை, மூன்றாவது சனி தசை, ஐந்தாவது ராகு தசை, ஆறாவது குரு தசை, இது போன்ற விஷயங்கள்லாம் சில இதில் சொல்லுவாங்க வந்தா ஆகாது அப்படின்ட்டு. அதெல்லாம் வந்து சுத்தமாக இந்த காதலை வாங்கிட்டு இந்த காதலை விட்டுருங்க. அது மாதிரி விஷயங்களை கவனத்துக்கே கொண்டு போகாதீங்க, படிக்கவும் படிக்காதீங்க. அதே மாதிரி பாடல்களை என்றைக்குமே மனப்பாடம் செய்யாதீர்கள். இந்த பாடல்களை பற்றி நான் நிறைய எழுதியிருக்கிறேன். நான் எழுதுன ஜோதிடம் தேவரகசியம் கட்டுரைகளில் பாருங்கள். இன்றைக்கு வந்து நவீன காலத்தில் நான் வந்து உங்களுக்கு யூடியூப் வீடியோவில் பேசுகிறேன், சொல்லி கொடுக்குறேன். அதே நேரத்தில் அந்த காலத்தில் வந்து ஒரு புத்தகங்களே இல்லாமல் பனை ஓலையில் எழுதிக்கிட்டு இருந்த காலம், அல்லது பனை ஓலைக்கும் முந்தைய காலகட்டங்களில் இந்த பாடல்கள் எப்படி உருவாச்சு. இப்போ ஜாதக காலங்காரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 பாடல்கள் தமிழ்லேயே. நீங்கள் வந்து சில மூல நூல்களில் 4-3 நூல்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60,000 பாடல்கள் வரும். சமஸ்கிருதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுத்தமாக எல்லாமே ஸ்லோகங்களாக தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள், இந்த பாடல்கள், தமிழ் பாடல்கள் ஒரு 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 இதை சொன்னால், அதாவது ஆமேடம் எழுது சுரான் நண்டு கண்ணி ஐந்து இடத்தில், இந்த பாடல்களை மனப்பாடமே பண்ணிடாதீங்க, ஜோசியம் வரவே வராது. பாடல்களை பக்கமே காதுகளே கொண்டு போயிடாதீங்க. இந்த ஒரு ஏதோ ஒரு பயிற்சி பள்ளியில் அந்த வட்டவான் மதிக்கு ஈரா ரெண்டில் வந்து ராகு கர்ணாகம் அமர்ந்த நிற்கல் ஏதோ ஒரு பாடலுக்கு பொருள் சொல்லும்போது நான் உங்களை கூப்பிட்டே சொன்னேன், இதை வந்து வேறு மாதிரி விளக்கி சொல்லுங்கள், இந்த மாதிரி பாடல்களாக சொல்லாதீங்க. அதற்கு அர்த்தம் என்னன்றதை புரிய வச்சு அதன் பிறகு சொல்லி கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஜோதிட பயிற்சி பள்ளியில் சொன்னேன். அது மாதிரி எங்கே எப்படி படித்தாலும் அந்த அர்த்தம் முழுமையாக என்னவென்று தெரிந்து கொண்டு படியுங்கள். அதற்காகவாவது பாடலை தவிர்த்து விடுங்கள். இந்த பாடல்ங்கிறது என்னன்னா, அந்த காலத்தில் வாழ்ந்து மறைந்த மனிதர்களுடைய ஜாதகங்கள் தான் பாடல்கள். அந்த அமைப்பில் இன்னொரு ஜாதகம் வரவே போகிறதில்ல. ஒரு மனிதனின் ஜாதகத்தை போல 100க்கு 100 சரியான ஜாதகம் இன்னொன்று வரவே வராது. அப்படி ஒரு அமைப்பே கிடையாது. அதை பற்றி கூட அந்த ஜோதிடம் இப்போ சமீபத்தில் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் போட்ட அந்த ஜோதிடர்கள் அனைத்தும் அறிந்தவர்களா அப்படின்ற கட்டுரையில் அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். 2012 எழுதுன கட்டுரை அது. அந்த 7 வருடங்களுக்கு முன்பு எழுதின கட்டுரையிலேயே அதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால் இந்த பாடல்கள்ன்றது என்றோ நம்மிடையே வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதருடைய ஜாதகம், ஒரு விஐபியோட ஜாதகமாக இருக்கலாம். அந்த ஜாதகத்தை தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அந்த 12 கட்டத்தில் எங்கே கன்சை மால், அந்த மால் இந்த மால், இவர் இங்கே இருக்க, 6 இருக்க 7 இருக்க அப்படின்னு சொல்லி கொடுத்து அதை அப்படியே ஒரு மனப்பாடமாக்கி உருப்பாடமாக்கி, ஏன்னா தமிழில் தான் எதுக்கு முனையோட சொல்லிடலாமே, ஒரு செய்யுள் வடிவாக்கி அப்படியே அவர் சீடனுக்கு சொல்லிக் கொடுத்துருப்பார். இதை அப்படியே மனசில் ஏற்றிக்கிட்டு போனீங்கன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் உண்மையான ஜோதிட பலனை சொல்லவே முடியாது. ஏன்னா பாடல்கள் அனைத்துமே ஒரு பாதி 60% 40% சதவிகித கணக்கில் ஜோதிட பலனை சொல்லுபவை. ஜோதிட பலனை நீங்கள் எங்கே எடுக்கணும்னா, நீங்கள் முழுக்க சுபத்துவ பாபத்துவ தத்துவத்தினோடு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து மைண்டில் வந்து கிரக காரகத்துவங்கள், ஆதிபத்தியங்கள், வீடுகள், பாவகங்கள் அனைத்தை பற்றிய பொதுவான அறிவோடு நீங்கள் தான் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி, இங்கே 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார், சூரியனுடைய காரகத்துவம் என்ன, சூரியனுடைய ஆதிபத்தியம் என்ன, அவர் புதனோடு சேர்ந்து இருக்கிறார், அந்த புதன் இந்த லக்னத்திற்கு எதிர்க்கக்கூடியவர், அங்கே சுக்கிரனும் 8 டிகிரி விலகி இருக்கிறார், அப்ப சுக்கிரன் இந்த லக்னத்திற்கு என்ன கொடுப்பார், இப்படிப்பட்ட ஆய்வுகளை உங்களுடைய மனித மூளை உங்களுடைய ஜோதிட அனுபவத்தையும் அறிவையும் கொண்டு தற்போது நடக்கின்ற சூரிய தசை என்ன பலன்களை செய்யும், அதற்குள்ளே நடக்கின்ற ராகபுக்தியும் அதற்குள்ளே நடக்கிற குரு அந்தரமும் என்ன பலன்களை செய்யும் அப்படின்றத நீங்க தான் உங்களுடைய இந்த ஆதிபத்திய காரகத்துவ பாவக தசாபக்தி அமைப்புகள் சார அடிப்படையில் கணிக்கணுமே தவிர,
இந்த இடத்துல ஏற்கனவே சொல்லிக் கொடுக்கப்பட்ட பாடல்களை நீங்க உணர்ந்தீர்களே ஆனால் நிச்சயமாக 100% அல்லது 80% பலம் தவறுவீங்க. அதனால அந்த பாடல்கள் பக்கம் போகாதீங்க. ஜோதிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று உண்மையான ஆர்வம் உள்ளவர்கள் நிச்சயமா நீங்க என்ன பண்ணணும்னா இது மட்டும்தான் பார்க்கணும். இந்த பழைய இதெல்லாம் பொதுவானதான் படிக்காதீங்க. ஒன்றில் சூரியன் இருந்தால் 12 இதில் சூரியன் இருந்தால் அப்படின்வாங்க. மேஷத்தில் சூரியன் இருந்தால், சிம்மத்தில் சூரியன் இருந்தால்வாங்க. இந்த அதாவது ஒன்றில் சூரியன் இருந்தால் தனவான், 10 சூரியன் இருந்தால் நாட்காட் பிராணி உடையவன், 5 சூரியன் இருந்தால் அற்ப புத்திரம், இப்படிலாம் பலம் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் 12 ராசிகளில் சூரியன் இருந்த பலன்கள்வாங்க. இவை அனைத்துமே ஒரு கிரகம் சுபத்துவமாக பாபத்துவமாக இருக்கும்போது மேல் கீழாக மாறும். அப்போ அதை பற்றி நம்ம பேசி அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லதில்லை. இதற்கு பதிலாக பொதுவான மூல சரியான விதியான பாப கிரகங்கள் கேந்திரங்களில் இருப்பதும் சுப கிரகங்கள் திரிகோணங்களில் இருப்பதும் நல்லது. 11 இடம் இவற்றுக்கு நியூட்ரலான இடம். 11 இடம் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த 11 இடத்துல இருக்கிற கிரகம் மோசமான பலனை தராது. 6, 8, 12 பாவ கிரகங்கள் மறைவது நல்லது, சுப கிரகங்கள் மறையிறது தப்பு. இது மாதிரியான பேசிக் விதிகளை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு அந்த கிரகம் என்ன காரகத்துவத்தை ஆதிபத்தியத்தை கொண்டிருக்குன்னு உள்ளே போனால் தான் உண்மையான ஜோதிடம் உங்களுக்கு வரும். ஆகவே இப்போ இந்த தசாபக்தி அமைப்புகளுக்கு நான் சொல்லிடுறேன். எப்படின்னா தசாபக்தி அமைப்புகளில் வந்து ஒரு மிக மிக முக்கியமானது. அதற்கப்புறம் இந்த இதுக்கு வந்துடுவோம். போதகன், காரகன், பாசகன், வேதகன் இந்த அமைப்புக்கு வந்துடுவோம். இந்த அமைப்பு கூட பொதுவானது தான். நீங்கள் ஒரு 10 கமெண்ட் கேட்டிருக்கனால தான் அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த தசாபக்தி அமைப்புகளில் மிக மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்லுவேன். தசாபக்தி சூட்சமங்கள்னு வச்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் என்ன தெரியுமா, 6, 8, 12 தசாநாதனும் புக்திநாதனும் மறையக்கூடாது. அது ஒரு மிக மிக முக்கியமான விதி. வேத ஜோதிடத்தில் 6, 8, 12 அப்படிங்கிற ஒரு விஷயங்களே வரக்கூடாது. வேதிக் அஸ்ட்ராலஜியில் இந்த 6th லார்டு, 8th லார்டு, 12th லார்டு இதில் வந்து அந்த 12th லார்டு, 3rd அண்ட் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3, 6, 8, 12 சொல்லப்படுகிறது. இதில் அந்த 3, 6, 8, 12 6, 8 முழு மறைவு ஸ்தானங்கள். இந்த லக்னத்திற்கு நேரெதிரே லக்னம், அதை கூட ஒரு வீடியோவில் விளக்கியிருக்கிறேன், பிரீமியம் வீடியோவில் பாருங்கள். லக்னத்திற்கு லக்ன ஒளி விழாத 6ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் மிகப்பெரிய ஒரு மறைவு ஸ்தானங்களாக சொல்லப்படுகின்றன. 12ஆம் பாவகம், அந்த 2ஆம் பாவகம் ஏன் சொல்லப்படலைன்னு சொன்னால் நமக்கு முன்னாடி இருக்கிற இடத்த பார்ப்போம், பின்னாடி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியாது. லக்னத்திற்கு பின்னால் இருக்கும் 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம், லக்னத்திற்கு முன்னாடி இருக்கின்ற 2ஆம் இடம் மறைவு ஸ்தானம் இல்லை. 3ஆம் பாவகம் ஏன் மறைவு ஸ்தானம் ஆனது அப்படிங்கிறத பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். ஆக இந்த 6, 8, 12 மறைகின்ற விஷயங்கள் வந்து நல்லது அல்ல. அப்போ ஒரு தசாநாதன் உதாரணமாக சுக்கர திசையில் இவர் நடக்கிறார், குரு பக்தி நடக்குதுன்னு வைங்க. சுக்கரதசையில் குரு பக்தியே மாறுபாடான பலன்களை தரோம் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதற்கடுத்து அதைக்கும் வந்துருவோம். இப்போ இந்த சுக்கரதசையில் குரு பக்தி நடக்கிறது அப்படின்னு சொன்னாலே குருவும் சுக்கரனும் சஷ்ட அஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய 6, 8ஆம் இடங்களில் இருக்கும்போது அவர்களுக்கு மாறுபாடான பலன் நல்ல பலன்களை தரமாட்டார்கள் அப்படிங்கிறதா விதி. இந்த இதில் கூட ஒரு விதி விளக்க நான் சொல்லியிருக்கிறேன். விதிகளையும் சொல்லிக் கொடுத்து விதி விளக்குகளையும் சொல்லிக் கொடுக்குற ஆள்னா மன்மோகன் சிங் முதன் முதலாக பிரதமரான போது பார்த்தீங்கன்னா அதில் அந்த கட்டுரையில் அந்த விதி விளக்கை சொல்லியிருக்கிறேன். முதன் முதலாக எதை செய்கிறோமோ அது ஞாபகம் இருக்கும். அதனால் டக்குன்னு இந்த இடத்துல அந்த இது ஞாபகம் வருது. மன்மோகன் சிங் அவர்கள் அதாவது தசாநாதனும் புக்திநாதனும் 6, 8ஆக இருக்கும் பொழுது நன்மைகள் நடக்காது அப்படிங்கிறது விதி. ஆனால் முன்னைய 10 வருடம் தொடர்ந்து பிரதமராக இருந்த நம்முடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் இதே போன்ற தசாநாதனும் புக்திநாதனும் 6, 8ஆக இருக்கின்ற அமைப்பில் பிரதமரானார் முதன் முதலாக. அப்போ அவருக்கு அந்த சஷ்டாஷ்ட அமைப்பு நன்மைகளை செய்தது. அப்போ அதற்கு விதி விளக்கு என்ன? அங்கே புக்திநாதன் ஆட்சி உச்சம் என்ற நிலைமையில் இருக்கும்போது, இப்போ இந்த இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலைமையில் இருவரில் ஒருவர் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே வந்து இந்த சஷ்டாஷ்ட விதிக்கு அதுதான் விதி விளக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசாநாதனும் புக்திநாதனும் 6, 8, 12ஆக இருக்கக்கூடாது என்பது விதி. அதனுடைய விதி விளக்கு அவர்களில் ஒருவர், அதில் குறிப்பாக வந்து புக்திநாதன் ஆட்சி உச்சமாக இருக்கின்ற நிலைமையில் அதற்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விதி. அதற்கு உதாரணம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுடைய. இப்போ அது வந்து இந்த ஆட்சி உச்சம் அப்படிங்கிறதுல என்ன ஒன்று சொல்லிடுறேன். இன்னொரு மூல விதி என்னன்னா, தசாநாதனும் புக்திநாதனும் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்தார்களா ஏனால் அந்த புக்தியும் வேலை செய்யாது.
உதாரணமாக வந்து சுக்கிரனுக்கு சூரியனும் சந்திரனும் எதிரி. அப்போ சுக்கிர திசையில் சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் வேலை செய்யும். இப்போ சனிக்கு சூரிய சந்திரர்கள் எதிரி. அதே மாதிரி சனி திசையில் சூரிய பக்தியும் சந்திர பக்தியும் வேலை செய்யாது. சூரிய திசையில் சனி பக்தியும் சனி பக்தி வேலை செய்யாது. சந்திர திசையில் சனி பக்தி வேலை செய்யாது. இப்போ இந்த விஷயங்கள், இந்த சந்திரனும் புதனும், சந்திரனும் புதனும் சந்திரனுக்கு புதன் நண்பர், புதனுக்கு சந்திரன் எதிரி. இந்த மாதிரியான சில நுணுக்கமான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டா தான் தசாபக்திகளில் எப்படி பலன் தரும்ன்றதையும் புரிஞ்சுக்க முடியும். அப்ப சந்திர திசையில புதன் பக்தியும் புதன் திசையில சந்திர பக்தியும் லக்னத்திற்கு ஏற்றாற் போல மாறுபாடான பலன்களை தரும். ஏன் லக்னத்திற்கு ஏற்றாற் போல மாறுபடியான பலன்களை தரும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, கடக லக்னத்திற்கு புதன் திசை நன்மைகளை செய்யாது. ஏன்னா கடக லக்னம் சந்திரன், சந்திரனுக்கு ஆகாத, அதாவது சந்திரனை ஆகாதவராக நினைக்கின்ற கிரகம் புதன். அப்ப அந்த புதன் புதன் திசை வந்து சந்திரனுக்கு, சந்திரனுடைய லக்னமான கடக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல பலன்களை தராது. அதே நேரத்துல மிதுனம் கன்னி லக்னங்கள் லக்னங்களுக்கு சந்திர திசை நல்லது செய்யும். அது எப்படின்னா, கன்னியா மிதுன லக்னக்காரன புதனை நண்பராக நினைப்பவர் சந்திரன். நம்ம நண்பராக நினைக்கிற ஒருத்தரை வந்து நம்ம வந்து கெடுக்க மாட்டோம். அவருக்கு இந்த கூடுமான வரைக்கும் நம்ம நல்லதுகளைத்தான் செய்யணும்னு எதிர்பார்ப்போம். அப்ப அந்த மாதிரியான சூழல்ல நம்மளால வந்து அவருக்கு நல்லதுதான் இருக்கும். அந்த அடிப்படையில வந்து மிதுன கன்னி லக்னத்திற்கு சந்திரன் நன்மைகளை செய்வார். கடக லக்னத்திற்கு சந்திரன் வந்து, கடக லக்னத்திற்கு புதன் வந்து கெடுதல்களை செய்வார். இதுக்கு தான் இந்த கிரக உறவுகளை புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன். இதற்கு தான் இந்த கிரக அமைப்புகளை துல்லியமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த 6, 8, 12 அதற்கப்புறம் கிரகங்களுடைய இயற்கை நட்பு பகை உறவுகள், இதை புரிஞ்சுக்கும் போது அந்த தசாபக்திகளுக்கு உள்ள என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கறது புரிஞ்சிடும். அதனை அடுத்து லக்ன அசுபர்கள் சுபர்கள். இப்ப லக்னத்துடைய சுபருடைய தசை நடந்துகிட்டு இருக்குன்னு வைப்போம். அதாவது உள்ளுக்குள்ள இதுவும் வந்து அந்த அதுக்குள்ளேயே சுத்தி வர்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் தான். லக்னத்திற்கு ஐந்திற்குடையவனுடைய தசை நடந்து கொண்டிருக்கிறது. அவர் லக்னத்தின் சுபர், அவர் இயற்கை பாபரோ சுபரோ. கன்னியா லக்னத்திற்கு சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. அவர் வந்து லக்ன சுபர்னு சொல்லுவோம். இப்ப இந்த லக்ன சுபர் அசுபர் கதையையும் புரிஞ்சுக்கங்க. அதாவது லக்ன சுபர் லக்ன அசுபர் அப்படின்னு சொன்னா, சுபர்கள் அசுபர்கள், சுபர்கள் எனப்படுபவர்கள் இயற்கை சுபர்கள் எனப்படுபவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, குரு சுக்கிரன் வளர்பரி சந்திரன் தனித்த புதன் உங்களுக்கு தெரியும். இயற்கை பாவர்கள் யாருன்னா, சனி செவ்வாய் சூரியன் ராகுக்கதுக்கள், இவர்கள் இயற்கை சுபர்கள் இயற்கை பாவர்கள். இப்ப இந்த லக்ன சுபர்கள் லக்ன அசுபர்கள் யார், அது ஒன்று வந்துருது. இப்ப இயற்கை பாவராக இருந்தாலும் சுபராக இருந்தாலும் ஐந்து, ஒரு லக்னத்தின் லக்னாதிபதியும் ஐந்து குடையவரும் ஒன்பது குடையவரும் லக்ன சுபர்கள்னு சொல்லப்படுவாங்க. இந்த லக்ன சுபருடைய சப்ஜெக்ட் இதுதான். இதை கொஞ்சம் நல்லா மைண்டில் ஏற்றிக்கங்க. சனி செவ்வாயாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு லக்னம், அந்த லக்னத்தின் அதிபதி, நம்ம நமக்கு வி லவ், நம்ம நம்மளே லவ் பண்ணுவோம். ஒரு லக்னத்தின் அந்த லக்னாதிபதி நம்மைத்தான் குறிக்கிறார். எந்த ஜாதகரோ அவரை தான் குறிக்கிறார். ஆனால் ஆக அவர் அவருக்கு நன்மைகளை செய்து கொள்வார். வி லவ் அவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி அந்த இதை வந்து நம்மளே வந்து நம்மளை வந்து நம்மையே விரும்புவோம். இரண்டாவதாக 5, 9 குடையவர்கள், அவர்கள் சனி செவ்வாயாக இருந்தாலும் சூரியனாக இருந்தாலும் முழு பாவியாக இருந்தாலும் ஒரு லக்னத்தின் 1, 5, 9 குடையவர்கள் நிச்சயமாக லக்ன சுபர்கள் எனப்படுவார்கள். 6, ஒரு லக்னத்தின் 6, 8 அதிபதிகள், 6, 8, 12 போன்ற மறைவிட ஸ்தானங்களுக்கு அதிபதிகள் கண்டிப்பாக அந்த லக்னத்தின் லக்ன அசுபர்கள் என்று சொல்லப்படுவார்கள். இதுல இன்னும் ஒரு நுணுக்கத்தையும் சொல்றேன். கேந்திராதிபதிகள், உபய லக்னம் வந்தா கேந்திராதிபதிகள் அசுபரவார்கள். ஒரு லக்னத்தின் 1, 5, 9 குடையவர்கள் லக்ன சுபர்கள், 6, 8, 12 3, 6, 8, 12 குடையவர்கள் லக்ன அசுபர்கள். இந்த லக்ன அசுபர்கள் இயற்கை சுபகிரகங்களா இருந்தாலும் லக்ன அசுபர்கள் தான். இப்ப இதிலே உள்ள மறைமுகமான விதி, ஒருவர் உபய லக்னத்தில் பிறந்திருக்கிறார். அந்த உபய லக்னத்திற்கு கேந்திர அதிபதினு சொல்லப்பட்டிருக்கிற குருவும் புதனும் எந்த கேந்திரங்களுக்கு மறுகேந்திரங்களுக்கு வர்றாங்களோ அவர்கள் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகங்கள் லக்ன அசுபர்களாக கருதப்படுவார்கள். அவர்கள் சுபர்களாக இருந்தாலும் ஆக இந்த சுபர் அசுபர் தத்துவத்தை மீறி லக்ன அசுபர் லக்ன சுபர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு இதுல நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இதுல ஒரு ஜாதகத்துல 5 குடையவருடைய திசை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவர் நல்லவர் இல்லையா? அதுல இந்த 6, 8, 12 லக்ன அசுபர்களுடைய தசாபக்திகள் வரும்போது கெடுதல்கள் நடக்கும். அப்ப அதையும் நம்ம மாறுபாடான பலன்களை தான் வச்சுக்கணும். அப்ப அந்த 6, 6, 8 சஷ்டாஷ்டக அமைப்பை விட்டு விட்டு
லக்ன அசுரருடைய தசாபக்திகள் நிச்சயமாக பாதிக்கும். இந்த குரு அணி சுக்கர அணின்னு சொல்லிட்டேன், சுக்கர அணி அதில் பிறந்தவருக்கு அவயோக திசையை விழுந்து கொண்டு இருக்கிறது. அந்த தசைக்குள்ளேயும் சுக்கர அணியைச் சேர்ந்த சனி புதன் சுக்கரன் இந்த மூணு மூவருடைய புக்திகள் பாதிக்காமல் இருக்கும். குறைவான பாதிப்புகளை கொண்டிருக்கும். அதே வந்து அவருக்கு எதிரான சூரிய சந்திர செவ்வாய் பாதிப்புகளை அதிகமாக தரும். ஆக எந்த ஒரு அமைப்பில் பார்த்தாலும் லக்ன அசுபர்களுடைய தசாபக்திகள் உள்ளே வரும்போது அவருக்கு பாதிப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆக ஒரு ஒரு தசாபக்தியோட சூத்திரங்கள் இப்படித்தான். தசாபக்தியோட சூத்திரங்களை நீங்க பார்த்துக்கிறதுக்கு கிரக உறவுகளை முழுமையா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆரம்பிச்ச விஷயங்களுக்கு வந்துடுறேன். மிக முக்கியமா நீங்க ஒரு 10 பேர் கொடுத்த கமெண்ட்ல போதகன் காரகன் பாசகன் வேதகனை பத்தி கேட்டீங்க. இந்த போதகன் காரகன் பாசகன் வேதகன், இந்த போதகனும் வேதகனும் தான், இது வந்து ஒரு மூல விதி தான். நீங்க கேட்டதுனால சொல்றேன், இது அப்படியே நடக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே நடக்க வேண்டும் என்கின்ற அவசியம் நிச்சயமாக இல்லை. இதுல இந்த போதகன் என்பவன் ஒரு விதியின்படி அந்த திசையில புக்திநாதன் போதகனாக இருந்தார். உதாரணமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செவ்வா போதகன் சொல்லப்படுகிறது. அப்ப சூரிய ரசையில செவ்வாய் பக்தியும் சந்திர ரசையில செவ்வாய் பக்தியும் நல்லதா இருக்கும்னு சொல்லுது. இது வந்து ஒரு பொதுவான விதிதான். இதே செவ்வாய் பாபத்துவமா இருந்தா கெடுப்பார். அப்ப நான் உடனே இங்க சுகத்துவ பாபத்துவ விஷயங்களுக்கு வந்துடுவேன். இந்த போதகன் என்பவன் தசாநாதனுக்கு நண்பனாக, தற்காலிக நண்பராக இந்த போதகன் பாசகன் காரகன் வேதகன் விதியில் சொல்லப்படுகிறார். இது வந்து ஒரு பொதுவான விதி. மறுபடியும் சொல்றேன், இந்த பொதுவான விதியை எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்த்து நீங்க நம்பிடாதீங்க. நீங்க ஒரு 10 பேர் கமெண்ட் போட்டதுனால தான் இதை பத்தி சொல்லுகிறேன். ஒரு தசாபக்தி கணக்கிடுவதற்கு ஒரு மூல விதிகளில் ஒரு சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகளின்படி ஒரு தசைக்கு போதகன் காரகன் பாசகன் வேதகன் அப்படிங்கிற நாலு அமைப்பு இருக்கிறது. இதில் போதகன் நல்ல பலன்களை செய்யும் கிரகமாகவும், வேதகன் என்று சொல்லப்படக்கூடிய கடைநிலை கிரகம், வேதகன் என்று சொல்லப்படக்கூடிய கடைநிலை கிரகம் அந்த தசான் அந்த தசையில் அந்த வேதக கிரகம், வேதைன்னு சொல்றோம் இல்லையா, கோட்சார வேதைன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த கோட்சார வேதை மாதிரி இந்த போதகன் காரகன் பாசகன் வேதகன் இந்த நான்கும் வந்து ஒரு வேதை வாலியான தசாபக்தி அமைப்போடுக்குள்ள ஒரு வேதை மாதிரியான அமைப்பு. இதுல இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சார்ட் போடுவாங்க. ஒரு கிரகத்திற்கு எந்த கிரகம், போதகன் காரகன் பாசகன் வேதகன் அப்படிங்கிற அமைப்பை வந்து எந்த கிரகத்திற்கு எதுன்றதை இப்போ சார்ட்டு இங்கே என்ன பேசிட்டு இருக்கும்போது சைடில் போடுவாங்க. அப்போ அந்த அமைப்பின்படி வேதக கிரகம் கடுமையான கெடுபலன்களை செய்யும் என்று சொல்லப்படுகிறது. போதக கிரகம் முதல் நிலையில் இருக்கின்றவர், போதக கிரகம் நல்ல பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது. உதாரணமாக சூரியனுக்கும் சந்திரனுக்கும் செவ்வாய் போதகன், அப்போ அவர் ஏற்கனவே இயல்பா நன்மை அளிக்கும் கிரகமாக வந்துடுறாரு. சூரிய ரசையில் செவ்வாய் பக்தியும் சந்திர ரசையில் செவ்வாய் பக்தியும் நல்லா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனாலும் இந்த லிஸ்ட்ல இப்போ போட்டிருக்கிற லிஸ்ட்ல சில முரண்பாடான விஷயங்கள் இருக்கின்றன. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இதான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லுவேன், சூரிய ரசையில் சனி பக்தி வேலை செய்யாது. நான் சொல்லுகின்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா 100% கரெக்டா இருக்கும். நான் முழுக்க முழுக்க ஆய்வு செய்து ஆராய்ந்து உறுதிப்படுத்திக்கிட்ட விதிகளை தான் நான் உங்களுக்கு சுபத்துவ பாபத்துவ தசாபக்தி விதிகளாகவே சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறதுல உங்களுக்கு ஒரு இது இல்லை இப்படி இருக்கிறாருன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் இந்த சுபத்துவ பாபத்துவ விதிகள் தான், என்னை மறுத்தீர்களேயானால் அதற்கு அந்த சுபத்துவ பாபத்துவ விதிகள் தான் வந்து அதற்கு பதிலும் சொல்லிடும். அதனால் வந்து இப்போது நான் இந்த சைடில் போடுற லிஸ்ட்டுகள் வந்து என்ன சொல்லப்படுதுன்னா, ஒரு தசையில் போதகன் என்பவன் புக்திநாதனாக அமையும் போது அந்த தசையும் புக்தியும் நன்றாக இருக்கும்னு சொல்லப்படுகிறது. அதுவும் மாறுபட்ட கருத்து உண்டு. அதனை அடுத்து சொல்லப்படக்கூடிய காரகன், அந்த காரகன் வந்து என்ன பண்ணுவார்னா நியூட்ரலான ஒண்ணு. காரகன்றது நியூட்ரல், தசாநாதனோடு புக்திநாதன் இசைந்த நிலையில் இருப்பின் அந்த தசையும் புக்தியும், அந்த தசையில அந்த புக்தி நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த பாசகன் சொல்லப்படுறது பாசமான ஒருத்தர், அவர் என்ன பண்ணுவாரு,
தசாநாதனுடன் இணைந்து நற்பலன்களை தருவார், நல்ல பலனை தருவார், தசாநாதனோட இணைஞ்சு நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேதகன் அப்படிங்கிறவர் எந்த சூழ்நிலையிலும் கெடுபலன்களை மட்டுமே தருவார் அப்படின்னு சொல்லுவார். அது வேதை தடுத்து நன்மைகளை தடுத்து நிறுத்துவார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது நல்ல பலனை தரமா தடுத்து நிறுத்துவார்னு சொல்லப்படுகிறது. இதில் வந்து இந்த வேதகன்னு சொல்ற கிரகம் 6-8-12 தசாநாதனுக்கு புக்திநாதன், தசாநாதனுக்கு இதில் ஒரு நுணுக்கமான ஒரு பாயிண்ட்டும் இருக்கு, ஆனால் அது கூட உறுதிப்படுத்தப்படாது தான். இந்த வேதகன் கெடுபலன்களை செய்வார்னு சொல்லியாச்சா, இந்த வேதகன் மட்டும் தசாநாதனுக்கு 6-8-12 மறையலாம்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் கெட்டவன் கெடணும் அப்படின்ற அமைப்பில் சொல்லப்படுது. ஆனாலும் இந்த விதிகள் எல்லாம் முழுமையான விதிகள் இல்லை. ஜோதிடத்தில் ஒரு 10-12 விதிகள் தான் நிரந்தரமான விதிகள். அந்த விதிகள் தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆகவே இந்த இப்போது சைடில் வந்து அந்த போதகன் வேதகன் பாசகன் எல்லாத்தையோடைய சார்ட் போடுவாங்க. இது வந்து நம்பகத்தன்மை இல்லாத விதிகள். ஆனாலும் நான் சொல்லி கொடுத்துருக்கின்ற அந்த பேசிக் விதிகளை வச்சு கிரகங்களுடைய உறவு நிலை நட்பு நிலை அந்த குறிப்பிட்ட ஜாதகம், பொதுவான விதிகளை என்றைக்குமே எடுத்துக்காதீங்க, குறிப்பிட்ட ஜாதகம், அந்த ஜாதகத்திற்கு சனி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார், சூரியன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார். பொதுவாக நான் சொல்லுகின்ற விதி சூரிய திசையில் சனி புக்தியும் சனி திசையில் சூரிய புக்தியும் வேலை செய்யாது. ஏன் வேலை செய்யாது? சூரியன் ஒளி கிரகம், சனி இருள் கிரகம், இருளுக்கும் ஒளிக்கும் 7 பொருத்தம். அப்போ வந்துச்சா, லாஜிக் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் ஜோதிடத்தில் தயவு செய்து நம்பாதீர்கள். லாஜிக் இல்லைன்னா நானே சொன்னாலும் நம்பாதீங்க. யாராக எப்பொருள் யாரை யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே அந்த அமைப்பின்படி இப்போ இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பொதுவான விதி தான், நீங்கள் ஒரு 10 பேர் கேட்டதுனால தான் போட்டிருக்கிறேன். இதையும் தாண்டி அதற்கு முன்னாடியே இந்த குழப்பங்கள் உங்களுக்கு வரக்கூடாதுன்றது தான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கும் போதே தசாபக்தி அமைப்புகளுடைய சூட்சமங்கள்னு ஆரம்பித்து அதனால் வந்து அந்த உறவு இந்த பகையாக சொல்லிட்டேன். ஆகவே இப்போது நீங்கள் கேட்டிருக்கின்ற இதுக்கு நான் கொடுத்த விளக்கம் பொதுவானதை வந்து நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நான் அதே மாதிரி ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன், 5வது 4வது திசையாக 3வது திசையாக வருகிற சனி திசை, 4வது சனியாவதாக வருகிற நீச்ச திசை, 5வதாக வருகின்ற ராகு திசை, 6வதாக வருகின்ற குரு திசை இதெல்லாம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்ட விதியும் சுத்தமாக பொருத்தமற்றது. யாரோ ஒருத்தர் நான் எனக்கும் ஜோசியம் தெரியும்னு உள்ள நினைச்சது அதெல்லாம் போய் அதெல்லாம் பார்க்காதீங்க. முழுமையான ஜோதிட தனிப்பட்ட ஜாதக இதில் உள்ள ஆய்வுகளை மட்டும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களாலும் பலன் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களை வாழ்த்துகிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.